ப்ரைஸ் அல்லாட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கக்கூடியது என்றதை உணர்வோடு நம்ம வாழ பழகணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் எழுச்சி என்று. நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் நம்ம உயர்வுக்கான அது படிக்கட்டுகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறத நம்ம ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையோடு நம்ம வாழ பழகணும். இயேசப்பாவும் அதுதான் விரும்புகிறார். நம்ம எதிராளிகளுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் நம்மை அறிவுறுத்துகிறார். நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் நம்மை அறிவுறுத்துகிறார். நம்மளை பகைக்கிறவர்களுக்கு, நம்மளை நிந்திக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் நம்மளை அறிவுறுத்துகிறார். எனவே நன்மை செய்ய நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது ஒரு விதத்தில் நம்ம நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதை அதிகமாக விரும்புகிறார். நன்மை செய்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உயர்வையும் கட்டளையிடுகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். எந்த மனிதன் நீதியை செய்கிறானோ, எந்த மனிதன் நீதிமானாய் வாழ்கிறானோ, அவனுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் நம்மை காக்கும். ஆண்டவருடைய வசனம் நம்மை உயர்த்தும். நம்ம நன்மை செய்கிறதுனால ஒரு பொழுதும் குறைஞ்சி போகிறது இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அறிவுறுத்துகிறார். எனவே நம்மளால் முடிஞ்ச நன்மையை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், தேவை உள்ளவர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம். கர்த்தர் அந்த நன்மைகள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கட்டும். அப்படி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவர்கள் நிமித்தம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர்கள் நிமித்தம் உங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாத உயர்வு உண்டாகும். நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலேயே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.